சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சால்வ் கியூபிக் இக்குவேஷன் நம்ம பண்ண போது வெறும் 5 மார்க் கொஸ்டின் மாத்திரம்தான். ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் திஸ் பார்த்தீங்கன்னா போதும், எக்ஸாம் எடுத்து பார்த்துட்டு போனீங்கன்னா கூட போதும். ஸோ ஐம் டூயிங் ஒன்லி 5 மார்க்ஸ். மிச்சதெல்லாம் நான் கொடுத்துருக்க நோட்ஸ்லாம் இதில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க, எல்லாமே கொடுத்துருப்பேன். சி, திஸ் இஸ் சால்வ் த கியூபிக் இக்குவேஷன் கிவன் இக்குவேஷன் கொடுத்துருக்கு. சி, ஃபஸ்ட்டு ரூட் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் நம்பர் ஆட் பண்ணிப்பாரு, 8 - 2 - 7 + 3. அப்போ என்ன வருது? இது 3 பண்ணால் 9 வருது, இது 11 வருது. ஸோ 11 - 9 அப்போ நாட் ஈக்குவல் 0 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி நம்பர்ஸ், அப்படி இல்லைனா இது x + 1 இஸ் நாட் எ ஃபேக்டர். நெக்ஸ்ட் நான் பண்ணு ஆட் பிளேஸ் அண்ட் ஈவன் பிளேஸ் ரெண்டையும் பாரு. ஆட் எனக்கு 8 - 7, ஈவன் பார்த்தீங்கன்னா -2 + 3, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 = 1. அப்போது x - 1 இஸ் எ ஃபேக்டர். இதுக்கு வந்து -1 இஸ் எ ஃபேக்டர் வரும். -1 போடும்போது இங்கே பாரு, 8 - 2 - 7 - 3. சப்போஸ் இது 0 ஆச்சுன்னா இங்கே 1 போடணும். ஆட் பிளஸ் ஈவன் பிளஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா -1 போட்டுக்கோ, 0 இது இஸ் 8. ஸோ -8 மட்டும் இல்லை பண்ணால் இது -10, இது பண்ணால் +10. ஸோ 3 அப்போ -3 0 ஆயிடுச்சு. அப்போ இது என்ன வருது உனக்கு, 8x² - 10x + 3, ஓகே ஈக்குவல் 0. இப்போ இது ரெண்டு மட்டும் இல்லை பண்ணால் வருது, 8 3 = 24, +20. ஸ்ப்ளிட் பண்ணால் உனக்கு வந்து -10 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 6 4 - 2 - அப்போ என்ன பண்ணி கீழே ஃப்ரெண்டில் 8x - 8x - 8x போட்டுரு. அப்போ ரெடியூஸ் பண்ணிடலாம், இது என்ன வரும், ரெடியூஸ் பண்ணால் திஸ் இஸ் 4, திஸ் இஸ் 3, இது 2, இது 1. அப்போது 4x - 3, அதுக்கப்புறம் 2x - 1 ஈக்குவல் 0. அப்போ x ஈக்குவல் 3/4, அப்புறம் x ஈக்குவல் 1/2. தெர்ஃபோர் ரூட்ஸ் போடும்போது நான் ஒரு முதல்ல வந்து -1, 3/4, 1/2, அவ்வளோதான் சம். ஓகே, ஸோ இதே மெத்தட் எல்லா சமயம் சால்வ் பண்ணலாம் இதில் ரூட்ஸில்.